சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சியோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். தேவனோடு கனவு காண்தல், ட்ரீமிங் வித் காட். அவர் காட் இஸ் அ ட்ரீமர். தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனும் ட்ரீமர், கனவு காண்கிறவன். அப்படி கனவு காண்கிறதுனாலே தான் உலகத்தில் இவ்வளவு முன்னேற்றம். கனவு காண்பது கற்பனையை வளர்க்கும். கனவு காண்பது உலகத்தில் புதிய காரியங்களை, கண்டுபிடிப்புகளை தோற்றுவிக்கும். பெரிய வானளாவிய கட்டடங்களை கட்டி மனிதன் எழுப்பியிருக்கிறான். அவன் கண்ட கனவு. நம்முடைய தேவன் மனுக்குலத்தை படைத்தார். மனுக்குலம் தம்மை பின்பற்ற வேண்டும், தம்மை வணங்க வேண்டும் என்பதற்காக அவர் படைத்தார். நாம் கனவு காண வேண்டும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தள்ளு வண்டியில் நிலக்கடலை விற்று செல்லும் ஒரு வியாபாரி கூட தன் மகன் ஒரு கலெக்டராக வர வேண்டும், ஒரு காவல்துறை அதிகாரியாக வர வேண்டும் என்று கனவு காண்பான். பெற்றோருக்கு பிள்ளைகளை பற்றிய கனவு உண்டாயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆவிக்குரிய குடும்பத்தின் தலைவராகிய தேவன் நம்மை குறித்த கனவு இல்லாமல் இருப்பாரா? நம்மை பற்றி அவருக்கும் ஒரு கனவு உண்டு. சாத்தானை நாம் அவருடைய வல்லமையால் ஜெயிக்க வேண்டும் என்பது அவர் கனவு. அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி பரலோகத்தை பூலோகத்தில் இறக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. அபகுக் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசிக்கு பல கேள்விகள். அந்த கேள்விகளெல்லாம் காவல் கோபுரத்தில் ஏறி ஆண்டவரிடத்தில் கேட்டார். அபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 1:1. அபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். புரியுதா? பாரம்னா வெயிட். பாரத்தை சரீரத்தில் உணர முடியும், கண்ணால் கண்டேன்றார். பாரம் என்பது தரிசனத்தை குறிக்கிறது. காட்ஸ் பேர்டன். கர்த்தர் சிலருக்கு சில பாரங்களை தருகிறார். எனக்கு தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சிகளை கொடுத்து பல இடங்களுக்கும் செய்ய முடியாத வயது வந்து விட்டதுனாலே அந்த ஆசை. இந்த அபகுக் என்ன சொல்கிறார்? 2:2-3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பலர் நம்மிடத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார்கள். ஜெனி பிளாசாவில் இருக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் ஒரு சகோதரி ப்ராஃபட்டஸ் வந்து சொன்னார்கள், அயனாஸ்பியரில் உன்னுடைய மெசேஜ் நிரப்பி இருக்கிறதை பார்க்கிறேன் என்றார்கள். எனக்கு ஒன்றுமே புரியல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி கொடுப்பா என்று. நான் சொன்னேன், இந்த சின்ன சபையை வச்சு நடத்துகிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி கொடுக்குறதா? அது நடக்காதுன்னு நினச்சேன். இப்படி யாராவது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் அது எப்படி நடக்கும்னு மனசு ஒரு கேள்வி கேட்கும். ஆனால் நீங்கள் அது நடக்கும் என்று விசுவாசிக்கும். அதை நாம் மிகவும் கவனத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பாரம். அதை பற்றி சொல்லும் பொழுது, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. கல்தேயர்கள் ரொம்ப பொல்லாத மக்கள். அவர்கள் இஸ்ரவேல் மக்களை மேற்கொண்டார்கள். அப்போ அபகுக்கு யோசிக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், கல்தேயர் பயங்கரமான ஆட்கள், அவங்க கையில் இஸ்ரவேல் மக்களை ஏன் தேவன் ஒப்பு கொடுத்தார்? இதுதான் அவருக்கு ஒரு கேள்வி.
அதை ஒப்பு கொடுக்கலாமா, தேவ ஜனத்தை அவர் பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா என்று. அதனால் அவருக்கு ஒரு பாரம் உண்டாச்சு, ஏன் இப்படி தேவன் உண்டாக்குனார்னு கேட்டு பதிலை வாங்கணும்னு. அந்த மேடையில் ஏறி இருக்கும்போது கோபுரத்தில் பதில் கொடுக்கிறார். அந்த பாரம் உள்ளத்தை விட்டு போயிட்டு, மூன்றாம் அதிகாரத்தில் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்று அபகூக் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்ட, நீயா இப்படி சொல்லுகிறாய்? ஆம், கர்த்தர் கொடுத்த பாரம் தீர்க்க தரிசனம். நீ வந்து ஒரு ஸ்மால் சங்க் ஆஃப் டைம் பார்க்குற, நான் காலத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்க்கிறேன் என்று சொன்னான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் சொல்வது பல தடவைகள் புரியாமல் இருக்கலாம். ஆவிக்குரிய காரியங்கள், தரிசனங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது அது கஷ்டமாக தான் இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தெர் இஸ் அ டைம் ஃபேக்டர். தரிசனத்தை பற்றி சில காரியம், அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஆண்டவர் சொன்னாரே இன்னும் நடக்கலையே. ஆபிரகாம் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேணும், அடுத்த வருஷம் குழந்தையை எதிர்பார்த்துருக்கணும். என்ன சொன்னால் அது ஒன்றும் நடக்கலை. ரெண்டு வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடியாச்சு, 25 ஆண்டு. அதுக்கப்புறம் கொடுத்தார், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்பதை நினைவு கொள்ள வேண்டும். த ஜேர்னி ஆஃப் அ ட்ரீம். என்ன செய்கிறீங்க, நான் டாக்டராக இருக்கேன், டீச்சராக இருக்கேன், தினை தோறும் போகிறேன் வரேன். சிலருடைய வாழ்க்கையில் இந்த மணி நேரத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் தினந்தோறும் அவங்க பேட்டர்ன் ஆஃப் லைஃப் மாறாது. அப்படி அல்ல, வாழ்க்கையில் நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய நோக்கம். உலக பிரகாரமான நோக்கம் உள்ளவர்கள் வெற்றி காண்பார்கள், அந்த நோக்கத்திலே பின்பற்றணும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை, ஆவிக்குரிய நோக்கத்தை நீங்கள் அமைத்து கொண்டு அதை நோக்கி ஓடும் பொழுது கட்டாயம் அது நடக்கும். எனக்கு ஆண்டவரோடு பேச வேண்டும், பரலோகத்தை தரிசிக்க வேண்டும், பரலோகத்தின் செய்தியை கேட்க வேண்டும். வேதத்தை எழுதியவது ஆவியானவர், அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்று ஆவியானவரின் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இறையியல் நிபுணர்கள் கொடுத்த விளக்கத்தை வேதாம கல்லூரியில் அதிகம் படித்திருக்கிறேன், 45 சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கேன். ஆனால் அதைவிட ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதையே நான் பேசுகிறேன். மிசிசிப்பி நதியில் பாலத்தில் ஏறி ஒரு 25 வயது பெண் தற்கொலை செய்து கொள்ள யோசித்தாள். காரணம், வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை, எதுக்கு நான் வாழ்கிறேன், ஒன்றுமே வெற்றிகரமாக இருக்க மாட்டேங்குது, அதனால் வாழ்க்கையை முடித்து கொள்ளலான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அந்த மிசிசிபி நதியில் பாலத்தில் சுவத்தில் ஏறி கீழே குதிச்சிட்டேன். அவள் குதிக்கிறத பார்த்த இன்னொருத்தர் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவரும் ஏறி குதிச்சிட்டார். ஆனால் அவரால் அந்த வெள்ளத்தை தாக்கு பிடிக்க முடியல. உடனே அவர் கத்துறாரு, ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறார். இப்போ இந்த அம்மா நல்லா நீச்சல் தெரியும், ஆனால் நீச்சல் அடிக்காமல் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துனோடனே இந்த அம்மா அந்த அவரை போய் கையை பிடிச்சி சேவ் பண்ணி தூக்கொண்டு கரையில் வச்சாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், நோக்கம் இல்லாதனால செத்த, அவரை காப்பாற்ற வேணும்னு ஒரு நோக்கம் வந்தபோது பிழைச்சிக்கிட்ட அப்படின்னு சொன்னார். ஆகவே வாழ்க்கையில் நோக்கங்கள், பரலோக நோக்கங்கள் நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. யோசேப், 11 கதிர்கள். எங்கள் பிரதர்ஸ் எல்லாம், அம்மா அப்பா என்னை வணங்கினாங்க. இது பர்த் ஆஃப் அ விஷன். அப்படியா எல்லாரும் உன்னை வணங்குவாங்களா? 11 பேருக்கும் பயங்கர கோபம். இந்த பயலை தீர்த்துக்கிட்டான். அவனை யோசேப்பு, தம்பி யோசேப்புன்னு கூப்பிட்றத விட்டுட்டு அவங்க எப்படி கூப்பிட்டாங்க, சொப்பனக்காரன். சொப்பனக்காரர்கள் எல்லாம் காணும் சொப்பனம் கட்டாயம் நிறைவேறும். பர்த் ஆஃப் அ விஷன் பிகேம் டெட். அது மறித்தது. அவனை குழியில் தூக்கி போட்டான். அப்போ ஒரு ப்ரொவிஷனை உண்டாக்கி ஒரு வியாபாரிகளை அனுப்பி அவனை விலைக்கு வாங்க வச்சான். எகிப்துக்கு போனான். அவனுக்கு 17 வயதாக இருக்கும் பொழுது இது நடந்தது. 39 வயதிலே அவன் அங்கே எகிப்திலே தலைவனானான். 17 வருடங்கள் சகோதரர்களோடு இருந்தான், 22 வருடங்கள் அங்கே எகிப்தில் இருந்தான்.
அவன் கண்ட சொப்பனம் போல சகோதரர்கள் அவனை வந்து வணங்கினார். கர்த்தர் ஒரு பானபாத்திரக்காரனை, ஒரு சுயம்பாகியை வைத்திருப்பார். எதுக்கு? நீங்கள் கண்ட கனவை உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் பல ஆட்களை உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பார். யோசேப்பின் சொப்பனம் எப்படி பிறந்தது? கர்த்தர் கொடுத்தார். பல வர்ண சைக்கிடெலிக் கலரில் ட்ரெஸ் அப்பா செய்து போட்டார். ஆனால் சகோதரர்கள் அந்த சொப்பனத்தை உயிரிழக்க செய்தார்கள். தேவன் உயிர்த்தெழச் செய்தார். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், நம்ம வந்து பைபிளை படிக்கும்போது எப்பொழுதுமே ஐ யூஸ் டு திங்க் த ஹோல் புக். இப்போ அபகுக்குனா மூணு அதிகாரத்தையும் பார்க்க கற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து செக்ஷன் செக்ஷனாக பார்க்குறோம். உதாரணமாக பவுலும் சீலாவும் பார்த்தோம்னா அவங்க சிறைச்சாலையில் அடிபட்டது, அவங்க கதவு திறந்தது, அதுக்கப்புறம் அவர்கள் துதித்தது. நீங்கள் அதை ஹோலாக பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல், சில்வானஸ், சீலா ரெண்டு பேரும் என்ன நினச்சாங்கன்னா ஆசியாவில் போய் ஊழியம் செய்யணும்னு நினச்சாங்க. அப்போஸ்தலர் 16:6. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாத படிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. பரிசுத்தாவியார் தான் வசனத்தை எழுதினார். ஆனால் வசனத்தை சொல்கிறது நல்ல காரியம்தான், ஆனால் எங்கே சொல்லணும்? ஆசியாவில் சொல்லணும். ஆசிய நாடை முழுவதும் வசனத்தினால் நிரப்பணுங்கிறது நல்லெண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு புறப்பட்டுருக்காரு பவுல், சில்வானஸ் அந்த டீம். ஆனால் ஆவியானவர் சொல்லார், அங்கே போகணாம்பா. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். ஆவியானவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. இப்போ இந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்லிட்டாரு, ஆசியாவுக்கு போகக்கூடாதுன்னு. ஏஞ்சல் வந்து ஒரு தரிசனத்தில் என்ன வந்திருக்கு? மக்கெதோனியாவுக்கு போகணும் வந்திருக்கு. மக்கெதோனியாவில் இம்பார்ட்டன்ட் சிட்டி பிலிப்பி பட்டினம். பிலிப்பி பட்டினத்தில் ரோமர்கள் நிறையா இருக்காங்க. அந்த பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லி யார் சொன்னா? தரிசனம் சொன்னது. ஒரு தரிசனம் சொன்னது. ஆவியானவர் ஆசியாவுக்கு போகக்கூடாதுன்னாரு, தரிசனம் பிலிப்பி பட்டணத்துக்கு போ, மக்கெதோனியாவுக்கு போகணும்னு சொல்லிச்சு. இவங்க ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தார்கள், தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். என்ன ஆச்சு? அவங்க பாட்டில் அப்பாவி மாதிரி சில லேடிஸ்க்கு ப்ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பைத்தன ஸ்பிரிட், மலைப்பாம்பு ஆவி பிடித்த ஒரு பெண் வந்து சொல்கிறா, இவங்க தேவனுடைய மனிதர், ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்க நமக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு. இது வந்து ஒரு நாளில் சரி நல்லா தானே சொல்கிறான். பவுலும் சீலாக்கும் தெரியும் இது ராங் ஸ்பிரிட்னு, என்றாலும் சொன்னது கரெக்டு, அதனால் சரின்னு விட்டாங்க. அது தினந்தோறும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுது. உடனே இவங்க என்ன செய்தாங்க? அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு போகும்படி சொன்னாங்க. என்ன நடந்தது? பெரிய கலாட்டா வந்து ஊர்காரங்களாம் கூட்டி செம்மையாக அடித்து ஜெயிலில் போட்டாங்க. இப்படி ஜெயிலில் போட்டிருந்தா நானும் என் நண்பர் ஒருவரும் ஜெயிலில் போட்டிருந்தா சொல்லியிருப்பேன், டேய் நீ தரிசனம் கண்டது உண்மையாடா? ஆவியானவர் உனக்கு ஆசியாவுக்கு போகாதேன்னு சொன்னாரா? நீ கதை ஒட்டியா? ஆவியானவர் போகாதுன்னு சொல்லியிருந்தா, தரிசனம் உண்மையாக இருந்தா நம்மளை அடிச்சிருப்பாங்களா? தே நெவர் டாக்ட் அபவுட் இட். ஆவியானவர் சொன்னார், ஆனால் தரிசனத்தின் நடைபாதையில் இது நடந்தாக வேண்டும். ஸோ ட்ரீம் டைடு. ஆனால் அந்த சொப்பனம் இழந்ததோடு கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். அடிபடும்போது ஒன்றும் செய்யலை, அடிபட விட்டார். ஆண்டவர் சில சமயங்களில் நம்ம விசுவாசம் பெரிதாக இருக்கிறதுனால விட்டார்.
இவங்க இப்படி பேசியிருந்தாங்கன்னா, அவர் சொன்னதை கேட்டு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிறைச்சாலை கதவு திறந்துருக்காது. அவங்க அப்படி சொல்லலை. தரிசனம் நிறைவேறும், காலம் தாழ்ந்தால் நிறைவேறும். தரிசனம் பேர்த் ஆச்சு, இப்போ டெத் ஆச்சு, ரிசரக்ஷன் ஆகும். ரிசரக்ஷன் ஆகிறது ஆண்டவர் பகுதி. அவங்க துதித்து பாடும் பொழுது கதவுகள் திறந்தன. மற்ற கதை உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக நான் சொல்லலை. ஆகவே யோசேப்பின் வாழ்க்கையிலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையிலும் சரி, கனவு வந்தது, அந்த கனவு நிறைவேறியது. ஆண்டவர் வந்து தரிசனத்தை வந்து பெரிய தரிசனங்களை, காசு உள்ளவன் அறிவு உள்ளவன் அவனை பார்த்து கொடுக்க மாட்டார். என்ன செய்வார்னா, சாதாரண ஆட்களுக்கு தான் கொடுப்பார். உதாரணமாக நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இவன் வந்து கிதியோன். அவன் எல்லாருக்கும் பயந்து போய் கொஞ்சம் கதிரை அறுவடை செய்து ரகசியமாக ஒளிஞ்சி பயந்து போய் நடுங்கிக்கிட்டே கையில் கம்பை பிடிச்சிருக்கான். தன்னால் கம்பு அடிக்குது ஏன் நடுக்கத்தில். அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட பயந்தாங்கொல்லியை பார்த்து என்ன சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. பொய் சொல்கிறதுக்கு ஆண்டவர் கூட சொல்வார். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்லவேன்னு சொல்லியிருக்கு. என்னையை பார்த்து பராக்கிரமசாலின்னு பொய் சொல்கிறாரப்பா. அவன் சொல்கிறான், அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நீங்கள் ரொம்ப ஒரு எளிய குடும்பத்தில் இருக்கலாம். குடும்பத்திலேயே படிக்காத உதவாக்கிற கடைசி குட்டி, யூஸ்லெஸ் குட்டின்னு பேர் எடுத்திருக்கலாம். ஆனால் உங்களை தான் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, பராக்கிரமசாலி. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள்லாம் கிரீக் படிக்கலை, எப்ரேயம் படிக்கலை, தியாலஜி படிக்கலை, எங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது அப்படின்வாங்க. உங்களுக்கு தான் கர்த்தர் உதவி செய்வார், தரிசனங்களை தருவார், உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு சேவல் போதும், ஒரு புழுவை கூட தெரிஞ்சழிச்சிருவார். தீர்க்கதரிசிக்கு கழுதைய வச்சு பேச வைப்பார். எப்படி பார்த்தீங்களா, அவருக்கு வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சர்வ வல்லவராகிய நம்முடைய தேவனுக்கு எதையும் பயன்படுத்துவார், அவர் யாரையும் பயன்படுத்துவார். அதனால் நான் ரொம்ப படிக்கலைங்க, 8 கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டேங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கலாம். அவருடைய தரிசனம் என்ன, சோம் இல்லாமல் போயிட்டேன், இனி அவ்வளோதான், பிரயோஜனம் இல்லை, ரெஸ்ட் எடுப்போம். நோ, காட் ஹஸ் காட் அ பிளான் ஃபார் யூ. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவனுக்கு வந்து கிதியோனே உனக்கு 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறேன். எந்த வேலைக்கு சேரணுமாலாம் என்ன செய்வாங்க, முதல்ல 6 மாதம் ட்ரைனிங், அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். அவர் என்ன சொல்கிறாரு, நியாயாதிபதிகள் 6:14-16. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய், அனுப்புகிறவர் நான் அல்லவா, போகிறவர் யார் என்பது அல்ல, அனுப்புகிறவர் யார் என்பது தான் முக்கியம். கிதியோனுக்கு ஒரு 22,000 பேர் வந்தாங்க சோல்ஜர்ஸ். பரவாயில்ல, நம்ம சொன்னதுக்கு இத்தனை பேர் வந்துட்டாங்க, 10,000 பேர் வந்துட்டாங்க, நம்ம ஜெயித்திரலாம், கொஞ்சம் ஹோப் வருதுண்ணே. அந்த ஹோப்பை ஆண்டவர் சிதறடிக்கிறார். எல்லாரையும் பயந்தவங்களாம் வீட்டுக்கு போ,
அப்படின்னு சொல்லுகின்றார். இவன் எவனும் போகமாட்டான், நம்ம சோல்ஜராக சேர்ந்துருக்கோம், போயிட்டோம்னா ஒருவேளை இன்க்ரிமெண்ட் தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறான். அவ்வளோதான், எல்லாம் பெறப்பிடிச்சிங்க, 300 பேர் மாத்திரம் அங்கே செலக்ட் பண்ணுறாரு. இவனுக்கு உள்ளம் போச்சு, என்னை பராக்கிரமசாலின்னு சொல்லி யுத்தத்துக்கு வந்தவங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் பேரை வச்சு என்னை தோக்கடித்து அவமானப்படுத்த போகிறாரு ஆண்டவர். இவனுக்கே பயம், நாள் நெருங்குது, மீதியான் ஏரை விரட்டி அடிக்க. இவன் அப்படியே நைட்டில் போய் பார்க்கலான்னு போகிறான். அங்கே ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து ஒரு பெரிய சாமியானவை தட்டி போடுறத எதிரிகள் ஒரு சுப்பனம் கண்டான். சில சமயங்களில் நம்ம விசுவாசம் பஞ்சர் ஆகும்போது கர்த்தர் நம்முடைய எதிரிகளை வச்சு உற்சாகப்படுத்துவார். இதுதான் ஆண்டவருடைய மெத்தட். நமக்கு காலவாருகிற எதிரிகள் நமக்கு உற்சாகப்படுத்தி அவங்களை எப்படி தாக்கணும்னு சொல்லித்தருவார். இதுதான் ஆண்டவருடைய மெத்தட். அதுதான் சொன்னார், என்னுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் எவ்வளோ தூரம்னு சொன்னார். எவ்வளோ தூரம்னு இந்த விஷயத்திலிருந்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதிரிகளை கொண்டு கிதியோனை உற்சாகப்படுத்தி எதிரிகளை அழிக்க செய்தார். அன்யூஷுவல் அண்ட் மெத்தடாலஜி. சரி, அதே மாதிரி தான் அப்போஸ்தலாய பவுல், கமாலியல் ஸ்டூடெண்ட், ஹி கேன் பி எ ஸ்காலர். இவ்வளோ கஷ்டப்பட்டு மிஷினரி பிரயாணம் செய்ய தேவையில்லை. பெரிய ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து கமாலியலுக்கு அடுத்தபடியாக பாடசாலை நடத்தியிருக்கலாம். அப்படி பண்ணலை. எவ்வளோ பாடுபட்டார் சுவிசேஷத்துக்காக. கர்த்தருக்குள்ள அன்பார்களே, இரத்த சாட்சியாக நிறைய பேர் மறிக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, இந்த மாதிரி கழுத்தை வெட்டி இரத்த சாட்சியாக மறிக்க வரும்போது என்கிட்ட வந்து அப்படி வாழை கழுத்தில் வச்சு இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிறான்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு, பல்ல கடிச்சிட்டு மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன், வெட்டிட்டு போட்டோம். நம்ம பயங்கரமான காலத்தில் இருக்கோம், முத்திரை போடுவாங்க, முத்திரை வாங்கக்கூடாது, அப்போ ஒன்றும் விலைக்கு வாங்க முடியாது, விற்க முடியாது, இதெல்லாம் சொன்ன உடனே ஐயோ விலைக்கு வாங்க முடியாதுன்னா மாத்திரையும் வாங்க முடியாதே, இப்படியெல்லாம் யோசிக்கத்தோடு. அப்போ ஆடவர் சொல்லார், எந்த நேரத்தில் கத்தி வச்சு ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுதோ அந்த நேரத்தில் உன் வலியெல்லாம் போயிடும். எத்தனையோ பேர் கம்பத்தில் கட்டி கொளுத்துறாங்க, அவங்களாம் பாட்டு பாடிட்டு தான் செத்தாங்க, வலிச்சிருந்தால் பாட்டிருக்க மாட்டாங்க. பாலிக்கார் அவரை கம்பத்தில் வச்சு எரிபொருளில் ஊற்றி பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினாங்க, அவர் பாட்டு பாடுறார். வலிக்கும் போது பாட்டு பாட பண்ணிப்பா, ஏன் அவங்களுக்கு வலி தெரியாது, அவருக்கு மேலே அவருக்கு வலி, அவர் தான் ஏற்றுக்கிட்டார் சிலுவையில் வலி எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நியாயாதிபதிகள் 3:31. அந்த மனிதன் பேர் ஷம்ஹார், SHAMGHAR. இந்த ஷம்ஹாரை பற்றி there is only one verse in the Bible, very insignificant character. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்ஹார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இந்த சம்ஹார், சம்ஹார்னு சொன்ன எபிரேய சொல்லுக்கு வாள் என்று அர்த்தம். 1290 அவனை பற்றி இவ்வளோதான் இருக்குது, வேறு வசனம் கிடையாது. அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்ஹார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரின் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால், தாற்றுக்கோள்னால் என்னது, இந்த உளுறவங்க உழும்போது அந்த ஊசியாக அந்த நிலத்தை உளுற கிடைக்கும்ல, அந்த ஏறு, அந்த ஏறினுடைய ஒரு பகுதிக்கு பேர் தாற்றுக்கோள். அவன் கையில் கிடைச்சது அதுதான், அதை எடுத்துட்டு அவன் போயிட்டான். உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய், உன் கையில் என்ன இருக்கோ அதன் பயன்படுத்து. இவன் வாழை தேடி போனான்னா சண்டைக்கு போயிருக்க முடியாது. எமர்ஜென்சி, உடனே பக்கத்தில் கடந்தது உழுகிற அந்த ஏர் தான், அதை பாதியை உடைச்சி போட்டான், அதை தூக்கிட்டான். தூக்கிட்டு போய் ஒரு ஆள் சிங்கிள் ஹேண்டார், எத்தனை பேரை தாக்குனா 600 பேரை கொண்டு. ஒரு வசனம், அவன் செய்த அந்த ஒரு சிறு காரியம், இட் ஹேப்பன் மேபி 3 hours, 3 மணி நேரத்தில் அவன் செய்த சாதனைக்காக அவன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது, அவங்க அப்பா பேர் எழுதப்பட்டது. அவன்கிட்ட
சம்சும்மா இருக்கிற வேலையில் நீ 600 பேரை கொல்வனா? ஐயோ நானா 600 பேரையா? வாய்ப்பே இல்லை, நான் ரொம்ப அப்பாவி பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை வைக்கு சாதிக்க செய்தார். காலம் வரும்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் பரம அழைப்பு. பிலிப்பியர் 3:14-15. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பரம அழைப்பு. எவ்ரி விஷன் இஸ் எ ஹெவன் ஓரியன்ட் காலிங். ஒவ்வொரு தரிசனமும் பரம அழைப்பு. அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன நோக்கம், வாழ்க்கைக்கு நோக்கம் இல்லாமல் இருந்தார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டேன், இப்போ எல்லாரையும் உங்களை நான் பிக்னிக் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டு போய் நீங்கள் எதை பார்க்கணும் பரலோகத்தில், அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நமக்கு 12:30 வேன் வரும் போகணும், அதனால் சுருக்கமாக பார்க்குறதுக்கு எதை பார்க்கணும்னு நீங்கள் ஒரு எண்ணத்தை வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காட்டுவான்னு ஏஞ்சல் சொன்னோம். அப்படியா? அது என்றைக்குன்னு தெரில, திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு போவேன், பரலோகத்தை பார்க்குவேன். நம்மெல்லாம் யார்? பரலோகவாசி. பரலோகத்தை பார்க்காத பரலோகவாசி, சரியா? அதனால் என்னைக்கு நம்ம மறுபிறப்பு அடைந்தோமோ அன்றைக்கே நாம் பரலோகவாசி, பரலோகத்தை பார்க்குவேன். அது பார்க்கறதுக்கு தேவன் தடை வைக்கவில்லை, நாம் தான் தடையாயிருக்கும். கர்த்தர் இந்த சிலாக்கியத்தை நமக்கு தருவாராக, வல்லமையாய் நம்மை பயன்படுத்துவாராக. தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு பரம அழைப்பு. இங்கே உட்கார்ந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும், நீங்களாக ரட்சிக்கப்பட்டு வரல, உங்களை ஆண்டவர் அழைத்தார். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, வலியோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கும் சிலர், கேன்சர் நோயினால் அவதிப்படும் சிலர், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் கல்வாரி சிலுவையில் அவர்கள் வலியை தூக்கி சுமந்து, இப்பொழுதே ஐ பிரிங் தர் பாடிஸ் அண்டர் த விக்ட்ரி ஆஃப் த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் த கிராஸ் வேர் ஜீசஸ் செட் இட் இஸ் ஃபினிஷ்ட். நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானதை பேசும் இயேசுவின் ரத்தம் எங்களுக்காய் பேசுகிறது. எங்களுக்கு நோய் வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது, வலி வரும்பொழுது எங்களுக்காய் பிதாவினிடத்தில் வலது பரிசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசு. அந்த ரத்தம் இவர்களுக்காய் பேசட்டும். 2-3 பேர் எனக்கு ஏதாவது சொல்வாரா என்று எதிர்பார்க்கிறீர்கள். நான் சொல்ல தேவையில்லை. நான் சொன்னதும் சொல்லாததற்கும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து விடுதலை தருவாரா? அவர் விடுதலையின் நாயகன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த மக்கள் நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். த்ரூ த இன்டர்நெட் ஸ்க்ரீன் வழி கர்த்தருடைய சித்தம் அல்ல, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றுவதான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9190254324. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 டிவிடி ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி: ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.